வணக்கம்ண்ணா. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன தலைநகரம் 2 படம் நீங்களும் பார்த்துட்டீங்க, ஸோ நானும் பார்த்துட்டேன். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணால் சொல்லுது தலைநகரம் 2 உங்களுக்கு ஏதோ பிடிக்கலன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு, நான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகே, அந்த திருப்பாச்சி படத்துக்குள்ளுடைய ஒன்லைன் இருக்குல்ல, அங்கேயும் 3 ரவுடிகள் இங்கேயும் 3 ரவுடிகள் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. கேங்ஸ்டர் மூவி அப்படிங்கும்போது இதெல்லாம் கிளீஷேஸ், இது தவிர்க்க முடியாது தமிழ் சினிமாவில். ரெகுலராக படம் பார்க்குறவங்களுக்கு இது பழசாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தாலுகா ஆஃபீஸில் ஒரு வேலையை வந்தேன், அது வேறு ஆர்டிஓ லேட்டாக வரன்ட்டாரு, அல்லது முன்சிப்பு வரத்துக்கு மதியானம் ஆகும்ட்டாருன்ட்டு எப்பயாவது ஒரு சினிமா ஒதுங்குறாங்க இல்லையா, தேட்டர் பக்கம் அந்த 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலர் ஆடியன்ஸுக்கு கொடுக்குற விமர்சனம் வந்து நீங்கள் இப்போ எப்பயாவது ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பொருந்தாது. நீங்கள் வாரிசு படம் ரெகுலர் ஆடியன்ஸுக்கு பொழுதுனைக்கும் பார்க்குறவங்களுக்கு சில பேர் பிடிக்காமல் போயிடுச்சு, ஆனால் அந்த படம் எல்லா வித ஃபேமிலிக்கும் படம் கொண்டாடினாங்க, படம் மிகப்பெரிய வசூல் இருந்துச்சு. அது காரணம் யாருக்குமே புரியல, என்ன காரணம் புரியல, எங்களுக்கு தெரியும்ல சினிமா இருக்கும். அவங்களாம் பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் படத்துக்கு வருவாங்க, தீபாவளிக்கு தான் படத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து சினிமாங்கிறது போன பொங்கல் என்ன படம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்ப்பாங்க ஃபேமிலியோட அப்படிங்கிற, அதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நம்ம தான் எதையுமே விடுறதில்லையே, ஓடிடியில் ஒன்று பார்க்குறோம், சீரியலில் ஒன்று பார்க்குறோம், எல்லா சேனலும் போட்டு பார்த்துறோம், அதனால எல்லா கதையுமே நமக்கு வரும். தலைநகரம் 2 படம் வந்துக்குன்னு நம்ம ஒரு எஃபோர்ட்டை பாராட்டணும். எல்லா படத்துலையும் சீக்குவல் 2 எடுக்கிறாங்க அப்படின்னு தலைநகரம் 2 பேர் வச்சு ஒரு குப்பையாக ஒரு படத்தை எடுத்து வச்சு அதை தேட்டரில் 4 நாள் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓடிடிக்கு வித்தரலான்னு முடிவு பண்ணியிருந்தா இவங்க அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் விஇசட் துரை அவர் டைரக்டர், அவரும் சுந்தர் சிங்கும் உட்காந்து பிளான் பண்ணி இதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணி, ஏன்னா கமர்ஷியலாக பார்க்கும்போது பிளேஸ்ல இருந்து மேக்கர் அவ்வளோதான் அவருடைய சுந்தர் சிக்கு ஹீரோயிஸத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் தான் போட முடியும். நீங்க வந்து லியோ பட்ஜெட்லாம் இதில் போனா சுந்தர் இயக்குனரா போகும்போது மட்டும் பட்ஜெட் 20-30 கோடி போயிருக்கு. ஆமா, அப்ப அவர் ஹீரோ இல்லைல்ல, ஹீரோங்கும் போது அவருக்குன்னு எவ்வளவு ஓப்பனிங் கிடைக்கும் அதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால அதை நம்ம பாராட்டணும். இன்னைக்கு எத்தனை புது யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு 15 வயசு பையன் எடிட் பண்றான், 16 வயசு பையன் கிராபிக்ஸ் பண்றான், 17 வயசு பையன் டைரக்டர் ஆகுறான். இந்த கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ண பையன் எடிட்டர் பாருங்க, ரொம்ப சின்ன வயசு. இப்போ மேடி எடிட்ஸ்னு ஒரு தம்பி கிராஃபிக்ஸாக அந்த லியோவுடைய ஃபர்ஸ்ட்ல கூப்பிட்டுருக்காரு, இன்னும் சின்ன வயசு பசங்களாம் வரும்போது. இது ரீசன் கூட எந்த காலத்தால் பல முகவரியெல்லாம் எடுத்த காலகட்டம், முகவரி தொட்டிச்சியாக எடுத்ததால் நாங்களாம் அப்போ தேட்டருக்குள்ளே போய் போய் சினிமா ரிலீஸ் பார்த்த டைமில் வந்தவரும் சுந்தர்சி முறைமாமன், அதுக்கு முன்னாடி போங்க எவ்வளோ பெரிய அருணாச்சலம் அந்த மாதிரி இருந்தவரும் இன்னைக்கு இணைஞ்சு ஒரு 2.5 மணி நேரம் ஸோ சகிச்சுட்டு உட்கார அளவுக்கு படம் எடுக்கிறதே இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் தான். சுந்தர் சிங் அவருடைய வந்து கேரக்டரைசேஷனும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்கண்ணா, நல்லது அவருடைய ஹேர் ஸ்டைல இருந்து. ஆமாம், அந்த அதை தான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம நீங்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் பிடிச்சாலே அது அவங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ இந்த படம் இப்போ ஒரு வாரமோ 2 வாரமோ தேட்டரில் ஓடி எடுத்துட்டாலும் இந்த ஒரு நல்லா இருந்துச்சு அப்படியே 4 பேர் பேசினாலும் ஓடிடி அவங்களுக்கு சேல்ஸுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால இந்த தலைநகரம் 2 வந்து ஓகேஷ் படம் தான். சுந்தர் சிங் அவர்கள் நிறைய நடனம் அப்படின்னு ஓடிடுவாரு ரொம்ப தூரமா, சோ இந்த படத்துல சாங்கே இல்லாம காரணம் ஒரு பீஜம் போட்டுட்டா அவரு அதுதான் அவருக்கு ஃபிட்டு, அதனாலே தவிர்த்திருப்பாங்களோ அந்த கதை இல்ல, இந்த கதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ சாங்கு, கதைக்கு தேவையில்லைன்னா கதைக்கு ஒரு கதாநாயகியை கூட தான் தேவையில்லை, போர்ஷனே தேவையில்லதான் அப்படிலாம் இல்லைன்னு அவரு சுந்தர் சிங் சொன்ன மாதிரி எனக்கு டான்ஸ் ஆடி நானும் பார்த்தது இல்ல, ராமராஜ் கூட பண்ணுவாரு டான்ஸ் ஆடினா விஜய் ஆண்டனி சார் சில படங்களை முயற்சி பண்ணாரு, அதெல்லாம் பாக்கல, நம்ம விட்டு அதை ட்ரோல் பண்ணிடுவாங்களே கரெக்டா, அவரோட லிமிட்ல இருந்துட்டாரு பாத்தீங்களா, அதுதான் புத்திசாலித்தனம் கண்டிப்பா. இதே மாதிரியான ஒரு மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணி, அதுவும் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் பத்தி சொல்லி கூட நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த படத்துக்குன்னு ஒரு பிஜிஎம் ஒன்று வச்சிருக்காங்க, அதுக்கான ஓட்டோன்னு எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு கண்டிப்பாக. தலைநகரம் படம் வந்தப்போ வடிவேலுக்காக தானே ஓடிச்சு. ஆமாம், இந்த படம் நல்லா இருந்தது, வடிவேல் காமெடியோட சேர்த்து தான் இந்த படத்தை பேசுறாங்க. ஆமாம், இன்னைக்கு இந்த படத்தை வடிவேல் எல்லாம் தனியாக நிறுத்தத்தை பெரிய சக்ஸஸ் தானே வந்து, எடிட்டிங்ல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு, நம்ம சொல்லிடலாங்க சினிமால ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே எவ்வளவு ஆங்கிள்ஸ் பாக்குறோம், எவ்வளவு செட்டப் பண்றோம், நம்ம இது பண்றோம், ஒரு ஷார்ட்டு ரன்னிங் ஷார்ட்டு ஆக்சிடென்ட் ஷார்ட்டு ஒரு லவ் சீனு ஒரு கிளைமேட் பார்க்கணும் அவுட்டோர்ல எடுக்கணும் போது மிகப்பெரிய சிரமம். அதனாலதான் ஒரு சில படத்தெல்லாம் அந்த கிரிஞ்ச் ரிவ்யூ அது இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, நான்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா அவங்க உழைப்புக்கு மதிப்பு தரணுங்கிறதுக்காக தான் நானும் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். குறைகள்லாம் சொல்லலாம், பீச்சுக்கு வர சொல்லிடுவாங்க ஒரு பிளேஸுக்கு, வலையை போட்டு வில்லனை தூக்கிட்டு போவாங்க, எப்படி அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியலீங்களே, அது அந்த மாதிரியான அவாய்ட் பண்ணிருக்கலாமோ, அதுவும் வருங்காலத்தில் நடக்கும், நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க. இல்ல வேற அவருடைய அரண்மனை படத்துல அந்த சீன் வச்சிருந்தா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. தலைநகரம் லாஜிக்கல்னு பார்க்கும் போது எப்படி இருக்கு, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை புரட்டும் போது எங்க அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எல்லாம்
சினிமாவில் வர மாதிரி பண்ணியிருக்கானுங்க பாட்டான் பேசிக்கிறாங்களா இல்லையா? உண்மைதான். அது ஆக மொத்தம் சினிமாவில் வர்றது வந்து துண்டு துண்டா நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு கள்ள காதலி காதலி எல்லாம் ஒளி வச்சு எடுக்கிறாங்க. சினிமாவில் காட்டினப்ப எங்கடா நடக்குமா நம்ம நினைச்சோம். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நடக்குதா இல்லையா? அது மாதிரி இதுவும் கூட நடக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால சினிமாவில் நடக்க வர விஷயங்க வந்து சினிமா மிஞ்சும் விஷயங்கள்னு பேப்பர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கும், சினிமாவில் வரது நடக்கும். நம்ம படத்தில் பார்க்கும் சங்கடமாக தான் இருக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். தலைநகரம் டூ பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி தம்பி, நன்றி. பபுள்ஸ் டிவிக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம தம்பி ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு, அவருக்கு நம்ம வந்து எதுவும் நம்ம உதவி அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நான் பக்கத்தில் வந்து பார்க்குறேன், நிறைய உழைப்பு. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு கட்டபொம்மன் கூத்து, இந்த மாதிரி நல்லத்தங்க நாடகம்லாம் போய் இவரே இன்ட்ரெஸ்டாக எடுத்து அதை விடிய விடிய கண் முழிச்சு உட்காந்து பதிவு பண்ணி அடுத்த நாள் இதை பதிவிறக்கம் பண்ணி போடுறாரு அவருடைய சேனலில். அவர் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையிலும் டச்சிலே இருப்போம், திரும்ப ஒரு பேட்டியில் சந்திப்போம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.